ஜூன் 12 புதன்கிழமை. தாயானவர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Esaiah 66:13. உலகத்தில் அன்பின் பல விதங்களை காண்கிறோம். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கும் அன்பு உண்டு, குடும்ப உறவிலிருந்து உருவாகும் அன்பு உண்டு, கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பும் உண்டு, சொந்த ஊர், ஜாதி, தேசபக்தி என்று பல காரியங்கள் வேறு வேறு அன்பை காண்பிக்கின்றன. உலகத்தில் உள்ள அன்புகளில் தாயின் அன்பு மிகவும் சிறந்ததாகும். அதை காட்டிலும் ஈடு இணையற்ற அன்பு இயேசுவின் அன்பாகும். அந்த அன்பு மாத்திரம்தான் நம்மை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த அன்புதான் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடியது. அந்த அன்பு திரளான பாவங்களை மூடக்கூடியது. ஆம், அந்த அன்பு தியாகமானது. பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்கரலிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் கிறிஸ்துவிடத்திலே மிக கொடூரமாய் நடந்து கொண்டான். அவருடைய கைகளை சிலுவையில் அறைவதற்கு பெரிய சுத்தியலையும் நீண்ட கூரிய ஆணிகளையும் கொண்டு வந்தான். அவன் தன்னுடைய வெறுப்பையும் கசப்பையும் கிறிஸ்துவின் மேல் உமிழ்ந்து கொண்டிருந்த போது கிறிஸ்துவோ அவனை மிகவும் அன்பாகவும் சாந்தமாகவும் நோக்கி பார்த்தார். கனிவான குரலில், மகனே, உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கொடூரமான அந்த வாலிபனின் உள்ளம் கொஞ்சமும் அசையவில்லை. கோப வெறியோடு அவருடைய கரங்களில் ஆணிகளை கடாவினான். இரத்தம் பீறிட்டு வந்தது. கையில் வைத்திருந்த பெரிய சுத்தியலினால் ஆணிகளை ஆழமாய் அடித்தான். ஆனால் இயேசுவோ அமைதியாய் அவனை பார்த்து, உன்னை நான் நேசிக்கிறேன் மகனே என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அவன் இன்னும் கொடூரமுள்ளவனாய் கிறிஸ்துவனுடைய கால்களை ஆணிகளால் அறைந்தான். அவரை காரி உமிழ்ந்தான். அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தான். ஆனாலும் இயேசு உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த சொப்பனத்தை கண்டுகொண்டிருந்தவர் விழித்துக் கொண்டார். பிறகு அவர் சொப்பனத்தில் கண்ட அதே அந்த கொடூரமான வாலிபன் யார் என்று பார்க்கும்படி விரும்பினார். அது வேறு யாரும் அல்ல, தானே அந்த வாலிபன் என்று அறிந்தபோது அவர் திடுக்கிட்டார். இயேசுவின் அன்பை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். தன் கொடூரமான செயலினால் இயேசு எவ்வளவு வேதனைக்குள்ளானார் என்பதை உணர்ந்த போது பெரும் அதிர்ச்சி அடைந்தார். அன்றைய தினம் அவருக்கு ரட்சிப்பின் ஆளாய் மாறினது. ஊழியக்காரனானார். பல ஆண்டுகள் கர்த்தர்க்காக ஊழியம் செய்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் பூர்ணமான தீர்வை கொடுக்கக்கூடியது கல்வாரி அன்புதான். அந்த அன்பு உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்றக்கூடியது. அந்த அன்பு சுயநலமற்ற அன்பு. தன்னையே ஒப்புக் கொடுத்து பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்த அன்பு. அந்த அன்பு தாயினுடைய அன்பிலும் மேலானது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3.